ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கான லைஃப் டைம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். என கண்மான தம்பி தங்கச்சி, இந்த லைக் டைம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய சாட்சிகளை, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணிற்கு நீங்கள் தெரியப்படுத்தும்படி தயவாக கேட்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக நாம் ஜபம் செய்ய போகிறோம். ஆயத்தமாக நாம் ஜப பாடலை இப்பொழுது நாம் பாடலாம். யாரும் முழங்கால் போடிட்டு நாம் ஜப பாடலை பாடிய பிறகு தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்லலாம். எல்லாம் முழங்கால் பாடிடலாமா? ஓகே. உள்ளம் நிறைந்தவரே, அன்பும் பாசமும் உடையவரே, அழகான கண்களால் பார்க்கும் தெய்வம், அன்போடு என்னை நடத்திடுவீ. தூய உள்ளம் நிறைந்தவரே, அன்பும் பாசமும் உடையவரே, அழகான கண்களால் பார்க்கும் தெய்வம், அன்போடு என்னை நடத்திடுவீ. ஆமே. அன்புள்ள இயேசப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கும் இது மிகுந்த ஆசீர்வாதமாக பிரயோஜனமுள்ளதாய் மாறட்டும். தொடர்ந்து நீங்கள் எங்களை ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சேர்ந்து ஒரு புதிய பாடலை கற்றுக்கொள்ளலாமா? இல்லை சேர்ந்து பாடலாமா? உள்ளமான சகையு மரத்தின் மேலே இருந்தா, குள்ளமான சகையு மரத்தின் மேலே இருந்தா, இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டானே, இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டானே, இயேசுவை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான். பாடுங்க. இயேசுவை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான். குள்ளமான சகையு, குள்ளமான சகையு மரத்தின் மேலே இருந்தான். ஹே ஹே, குள்ளமான சகையு மரத்தின் மேலே இருந்தான். சகையு வீட்டிற்கு இயேசு சென்றாரே, சகையு வீட்டிற்கு இயேசு சென்றாரே, மன்னிப்பு பெற்றானே, ரட்சிப்பு பெற்றானே. சொல்லுங்க. மன்னிப்பு பெற்றானே, ரட்சிப்பு பெற்றானே, குள்ளமான சகையு மரத்தின் மேலே இருந்தான். ஓஹோ, குள்ளமான சகையு மரத்தின் மேலே இருந்தான். இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டானே, இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டானே, இயேசுவை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான். சொல்லுங்க. இயேசுவை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான், குள்ளமான சகையு மரத்தின் மேலே இருந்தான். ஓஹோ, குள்ளமான சகையு மரத்தின் மேலே இருந்தான். சூப்பராக பண்ணீங்க, சூப்பராக ஆக்ஷன் பண்ணீங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவங்களாம் சூப்பராக ஆக்ஷன் பண்ணாங்களா? எப்படிமா பண்ணாங்க? நல்லா பண்ணாங்களா? ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. எங்கள் பிள்ளைங்க அழகாக சொல்லியிருக்காங்க, நீங்கள் அழகாக பண்ணீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இன்னொரு முறை நம்ம எல்லாரும் என்ன சேர்ந்து போகிறோம், சேர்ந்து கடைசியாக ஆக்ஷனோடு பாட போகிறோம். பாடலாம். ஆர் யூ ரெடி? ஓ எஸ். சரி, இந்த வரிகளை சொல்கிறேன், கவனிங்க. குள்ளமான சகையு மரத்தின் மேலே இருந்தான், இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டானே, இயேசுவை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான்,
இயேசுவும் கண்டாரே மகிழ்ச்சி அடைந்தான். வீட்டிற்கு சென்றாரே மன்னிப்பு பெற்றானே, ரட்சிப்பு வந்ததே மகிழ்ச்சி அடைந்தான். அவ்வளோதான். எல்லாம் சேர்ந்து பாடலாமா? ஓகே. உள்ளமான சகையூ மரத்தின் மேலே இருந்தான், உள்ளமான சகையூ மரத்தின் மேலே இருந்தான். இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டானே, சொல்லுங்க. இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டானே, இயேசுவை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான், இயேசுவை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான். ஏய், குள்ளமான சகையு மரத்தின் மேலே இருந்தான். பாடுங்க. குள்ளமான சகையு மரத்தின் மேலே இருந்தான், இயேசுவை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான், இயேசுவை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான். இயேசுவும் கண்டாரே மகிழ்ச்சி அடைந்தான், சொல்லுங்க. இயேசுவும் கண்டாரே மகிழ்ச்சி அடைந்தான், குள்ளமான சகையு மரத்தின் மேலே இருந்தான், சொல்லுங்க. குள்ளமான சகையு மரத்தின் மேலே இருந்தான். வெரி குட். ரெடியா இருக்கிறீங்களா? பாடலாமா? ஓகே. சகையு வீட்டிற்கு இயேசு சென்றாரே, சொல்லுங்க. சகைவு வீட்டிற்கு இயேசு சென்றாரே, மன்னிப்பு பெற்றானே ரட்சிப்பு பெற்றானே, மன்னிப்பு பெற்றானே ரட்சிப்பு பெற்றானே. குள்ளமான சகையு மரத்தின் மேலே இருந்தான், ஹேஹே. குள்ளமான சகையு மரத்தின் மேலே இருந்தான், இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டானே, சொல்லுங்க. இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டானே, இயேசுவை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான், சொல்லுங்க. இயேசுவை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான், ஹே. குள்ளமான சகையு சத்தமா பாடுங்க பார்க்கலாம். குள்ளமான சகையு மரத்தின் மேலே இருந்தான். ஓகே, சூப்பர். அருமையா பாடியிருக்கீங்க, அழகாக ஆக்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஏசப்ப உங்களை ஆசீர்வதிப்பாங்க. தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு வசனம் சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு பாப்பா வந்திருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு உங்களுக்கு வசனம் சொல்லி கொடுக்க போறாங்க. இந்த பாப்பா கூட நீங்க பேசுறீங்களா? பாப்பா, பாப்பா, அங்கே பாருமா, உன்னைய பார்க்குறதுக்காக டிவியில் நிறைய பிள்ளைங்க உன் வசனத்தை கேட்குறதுக்காக எல்லாம் ரெடியாக இருக்காங்க. அவங்கள பாரு. ஏன் குனிஞ்சிட்ட அண்ணே? ஆ, வெக்கமாக இருக்குண்ணே. ஓ, வெக்கமாக இருக்கா? பாருங்கள், உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு அவளுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கான். அவங்களுக்கு வெக்கமாக இருக்கா? இல்லை இல்லை, திரும்பி பாருமா, அவங்கள பார்த்து ஒரு ப்ரைஸ் அலாட் சொல்லு பார்க்கலாம். எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு வசனம் சொல்லித்தாருன்னு சொன்னல உங்க கூட்ட? ஆங்கண்ணே, அவங்களுக்கு நான் வசனம் இன்னைக்கு சொல்லி கொடுக்க போறேனே. ஓ, அப்படியா? ஓகே, வசனம் சொல்லி கொடுத்துரு. ஓகேவா? ஆ, சரிண்ணே. உன் பேர் என்னம்மா? ஏன் கேரா? ஆ, சொல்லு பார்க்கலாம். உங்க இவ பேர் கேட்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கா? அவங்க எல்லாருக்கும். ஆ, ஆமாங்க. பாருங்க, உன் பேரை சொல்லிரு. ஏன் கேரி? ஆ, ஜூலி. எனது சலியா? ஏ, ஜூலினே. ஓ, ஜூலியா? ஓகே, ஜூலி பாப்பா தான் உங்களுக்கு நீ வசனம் சொல்லி கொடுக்க போறாங்க. சரியா? ஓகே, வசனம் சொல்லி கொடுத்துருமா? இல்ல, சொல்லலாங்க. ஆ, சொல்லலாம். என்ன வசனமா? ஆங்கண்ணே, சொல்லி கொடுத்துட்டேன். ஏய், பைபிள்ல இருந்து சொல்லி கொடுக்கறேன்னு சொன்னல்ல? ஆங்கண்ணே, அந்த வசனத்தை சொல்லி கொடு. ஓ, அதுவா? ஆ, அதுதான். எல்லாரும் சொல்லுவாங்க. ஆ, கைகள்ல இருந்து, பைபிள்ல இருந்து ஒரு வசனம், ஒரு வசனம் சொல்லு. அவ்வளோதான். அவ்வளோதானா? ஏய், என்னண்ணே சொல்லி கொடுக்க சொன்னல? சொல்லி கொடுத்தல. ஏய், நான் சொல்லி கொடுத்த மறந்துட்டியா? ஆமாண்ணே.
ஐயோ வசனத்தை மறந்துட்டாலே ஜூலி ஏய் நான் சொல்லி தரேன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துற சரியா ஆ சரி நீ ஆ சரி சரி நான் சொல்லி கொடுத்துறேன் எல்லாரும் சத்தங்க சொல்லலங்க அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினி சங்கீதம் 77:14 அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினி சங்கீதம் 77:14 பிள்ளைங்களா நீங்கலாம் படிச்சிட்டீங்களா ஜூலி அழகா சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல அதிசயங்கள் செய்கிற தேவன் நீரே ஆமா தம்பி தங்கச்சி நம்ம ஏசப்பா தான் இந்த உலகத்திலே அதிசயம் அதிசயமானவர் அவர் தான் அதிசயங்கள் செய்வாங்க சரியா உங்க குடும்பத்திலையும் உங்களுக்கு அதிசயம் செய்வாங்க சரியா ஓகே ஜூலி நீங்க அழகா வசனம் சொல்லி கொடுத்துட்ட இன்னொரு நாள் இந்த பிள்ளைங்களை சந்திச்சு கதையெல்லாம் சொல்லி கொடு ஓகேவா சரி நீ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சந்தித்ததுல ரொம்ப சந்தோஷம் அடுத்த நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகே அடுத்த நிகழ்ச்சியில ஜூலி உங்களை சந்திப்பாங்க ஓகேவா ஓகே எல்லாரும் ஜூலிக்கு டாடா போடுங்க பார்க்கலாம் ஓ எல்லாரும் டாடா சொல்றாங்க நீ டாடா சொல்லு டாடா பை கைஸ் see you டேய் ஜெய்சன் டேய் ஜெய்சன் ஜெய்சன் வீட்டுக்கு போய் எவ்வளோ நாளாச்சு ஜெய்சனை இன்னைக்கு பார்த்து கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன் டேய் ஜெய்சன் ஆ டேய் இருடா ஆடா நண்பா உன்னை கொஞ்சம் பேச வேண்டியிருக்கடா டேய் இருடா ஹாய் ஜெய்சன் என்ன வீட்டில் என்ன வேலை ஒரு ரொம்ப வேலையாக இருந்துச்சுடா ரொம்ப இப்போதான் வேலையெல்லாம் முடிச்சேன் என்ன உன்னை ரொம்ப ரொம்ப நேரமாக நீ கூப்பிட்டுட்டே இருந்த என்ன விஷயம் எனக்கு உன்ட்ட ஒன்று கேட்கணும் போல இருந்துச்சு அதான் உன்னைய கூப்பிட்டேன் என்னடா சரி இந்த உலக அதிசயத்தில் 7-8 அதிசயர்கள் சொல்லுவாங்கல்ல ஆமாம் உலக அதிசயம் 7-8-10 நிறைய சொல்கிறாங்கடா அதில் ஒரு 2 அதிசயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லித்தாயே ஏய் உலக அதிசயமா ஆமாம் ஆமாம் அதுக்கு முன்னால் அதிசயமானவர் ஒருத்தர் இருக்கிறாரு அதிசயமானவர் பற்றி சொல்ல போறியா அதிசயத்தை பற்றி சொல்ல ஏய் அதை கேட்கறதுக்கு முன்னால அதிசயமானவரை பத்தி நீ கேளு நான் நிறைய சொல்லுவேன் ஓ இந்த டாபிக்கை கேட்டதான் அது நல்லா இருக்குமோ ஆமாடா சரி சரி சொல்லு அதிசயத்தை விட அதிசயம் செய்யறவர் ஒருத்தர் இருக்கிறாரு ஓஹோ கரெக்ட் அப்போ நீ ஃபர்ஸ்ட் அதை தான் சொல்லணும் அவரை பத்தி சொல்றட்டா சொல்லு சொல்லு முதல்ல அவரு அவருடைய பிறப்பே ஒரு அதிசயம்டா அது என்ன அதிசயம் அப்படின்னா சொல்லு சொல்லு பாரு கன்னி மரியாளுடைய வயிற்றுல அவர் உண்டாகி பிறந்தாரு அவரு பிறப்ப 1000 வருடங்களுக்கு முன்னாலேயே சரி தீர்க்க தரிசிகள்லாம் சொல்லியிருக்காங்க அவர் பிறப்பே ஒரு அதிசயம்டா பரவாயில்லையே பாரு நீ பிறக்கிறத பத்தி யாராவது சொல்லியிருக்காங்களா இதுவரைக்கும் ஒருத்தன் கூட சொல்லியிருந்த சொன்னதில்ல பாத்தியா ஆனா அவர் பிறக்கிறத பத்தி பல வருடங்களுக்கு முன்னாலேயே சொல்லியிருக்காங்க நீ சொல்றது ரொம்ப பிரயோஜனமா இருக்கு அது மட்டும் இல்லடா நீ பாக்குற சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் ஆமா மரங்கள் காடு ஆமா இது எல்லாம் கடல் எல்லாமே அவரு தான் படைச்சிருக்காரு ஓ அவர்தான் படிச்சாரா ஆமா ஆமா எனக்கே ஆச்சரியமா இருக்கட்டா எனக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாதுடா அதனாலதான் உனக்கு சொல்றேன் அது மட்டும் இல்லடா சொல்லு சொல்லு அவரு மரித்து 3 நாள் உயிரோடு எழுந்திருக்கிறாரு இந்த உலகத்துல சரி சாகரம் எல்லாரையும் அடக்கம் பண்ணுவாங்கல்ல ஆமா 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 அடக்கம் பண்ண எல்லா கலரையும் மூடி இருக்கா ஆமா ஆனா அவரு கல்ற மட்டும் திறந்தே இருக்குடா டேய் உண்மையோட சொல்றேன் ஆமாண்டா அவர் 3வது நாள் உயிரோட எழுந்துட்டாரு சரி இப்போ மூடி தான் வச்சிருப்பாங்க கல்றைய இல்ல இல்ல இப்போ கூட அவர் கல்ற திறந்தே இருக்கு அதனால தான் அவர் பேரே அதிசயமானவர் எஸ் வெரி நைஸ் சூப்பரா உனக்கு பிரயோஜனமா இருந்துச்சா ரொம்ப சூப்பரா எனக்கு ரொம்ப சூப்பரா அந்த அதிசயமானவருடைய பேர் என்ன தெரியுமா தெரியாது அது முதல் நீ கேட்கவே இல்லை அவர் பேர் என்ன அவர் பேர் தான் இந்த பிள்ளைங்களுக்கு தெரியும் அப்படியா ஆமா நீ சொல்லி கூட ஏ பிள்ளைங்களா
மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த அந்த அதிசயமானவர் யாரு? பாரு பிள்ளைங்க கரெக்டா சொல்லிட்டாங்க. ஆமாடே, பிள்ளைங்களுக்கு கூட தெரிது, எனக்கு தெரியலையே. பாத்தியா, இயேசு அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் 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 குட் குட் வெரி குட் வெரி குட்ரா. டேய், ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ்டா. பாரு, அந்த அதிசயமானவர் உன் உள்ளத்துல இருக்காரா? இல்லையே. அவர் உன் உள்ளத்துல வந்துட்டாருனா உன் வாழ்க்கையே ஒரு அதிசயமா மாறிடும். நாமம் அதிசயமானவர். ஏசப்பா உங்களுக்கும் அதிசயம் செய்வாங்க. உங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது கஷ்டம் இருக்குதா, ஏசப்பாட்ட ஜோமனுங்க. ஏசப்பா உங்க வாழ்க்கையிலையும் அதிசயங்களை காண பண்ணுவாங்க. பாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அன்பான தம்பி தங்கச்சி, இந்த நாளில் ஒரு தலைப்பை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அதிசயமானவர். எல்லோரும் சொல்லுங்கள், அதிசயமானவர். அதிசயமானவர்னு சொன்னாலே இயேசு அப்பாவை பற்றி தான் நமக்கு நினைவு வரும். அவருடைய பிறப்பு அதிசயம், அவருடைய வாழ்க்கை அதிசயம், அவர் நம்மளை படைச்சது அதிசயம். பாருங்கள், இந்த வானம் பூமியை எவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறது, இது பெரிய அதிசயமாக இருக்குது. கடலை பாருங்கள், எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். யாரால இந்த கடலை உண்டாக்க முடியுமா? ஆகா. ஆனால் ஏசப்பா பாருங்கள், எல்லாத்தையும் அற்புதமாக படைச்சிருக்கிறார். உங்களையும் அற்புதமாக படைச்சிருக்கிறார். அப்போ நீங்களும் அதிசயம் தானே? எல்லாமே அதிசயம் தான். அதிசயத்தை சொன்னால் நிறைய அதிசயத்தை சொல்லிகிட்டே போகலாம். ஆமாம், உலக அதிசயங்கள்லாம் பற்றி நம்ம படிக்கிறோம். ஆனால் எல்லா அதிசயத்தை காட்டிலும் நீங்கள் ரொம்ப அதிசயமானவங்க. ஏசப்பா பெரிய அதிசயமானவர். ஆமாம், உண்மையாக சொல்ல போனால் ஏசப்பா அதிசயமானவர். எந்த அதிசயங்களும் அவருக்கு ஈடு என்னையா கிடையாது. அவர் பெரியவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையும் அதிகாரமும் உள்ளவராக இருக்கிறார். அவர் தான் அதிசயமானவராக இருக்கிறார். அந்த அதிசயமானவர் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அற்புதம் நடக்கும். அந்த அதிசயமானவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டா, ஆமாம், நீங்கள் கூப்பிட்டா உங்கள் வீட்டுக்கு வருவார். உங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதம் செய்வாங்க. உங்கள் உள்ளத்தில் வருவாங்க. ஏசப்பா உனக்கு அற்புதம் செய்வாங்க. நீங்கள் ஏசப்பாவை கூப்பிடுவீங்களா? என் உள்ளத்தில் வாங்கன்னு சொல்லி, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவீங்களா? சரி, இந்த அதிசயமானவரை ஒரு அண்ணன் கூப்பிட்டாங்க. அந்த அண்ணன் யாராக இருக்கும் அப்படி யோசிக்கிறீங்களா? யாராக இருக்கும் அந்த அதிசயமானவர்? யார் கூப்பிட்ருப்பா? சகைன்னு சொல்லி ஒரு அண்ணன் கூப்பிட்டாங்க. அந்த காரியத்தை தான் அண்ணன் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னே. இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு தானே ரொம்ப நாளாக ஆசைப்பட்டே இருந்தாங்க. அந்த இயேசுவை பார்க்கணுமே. எல்லாரும் ஏசு ஏசுன்னு சொல்கிறாங்க. அவர் பின்னாடி கூட்டவங்க கூட்டமாக போகுது. அவர் நிறைய அற்புதத்தான் செய்கிறாராமே. ஆமாம், கண் தெரியாதவங்களும் பார்வை கொடுக்குறாராம், நடக்க முடியாதவங்களும் நடக்கிறாங்களாம், மறித்தவங்களும் உயிரோடு எழும்புகிறாங்களாம். இந்த இயேசுவை பார்க்கணுமே. ஆமாம், ரொம்ப ஆசை, ரொம்ப நாள் ஆசை. ஆனால் எப்படியாக இவரை பார்த்துருன்னு சொல்லிட்டு ஒரு நாள் பிளான் பண்ணார் பாரு. ஆமாம், இந்த வழியாக தானே போகிறாராம். கண்டிப்பாக இவரை இன்றைக்கி நான் பார்த்துடணும். தம்பி தங்கச்சி, நான் என்ன தெரிஞ்சாங்க தெரியுமா? ஒரு மரத்துக்கு மேலே ஏறி அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டாங்க. யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது நான் பார்க்குறது. ஆனால் இயேசுவை மட்டும் நான் பார்த்துடணும். ஆனால் ஏசப்பாவுக்கு எல்லாமே தெரியும். யார் எங்கே ஒளிஞ்சு கிடக்கா, யார் எங்கே இருக்கா, யார் என்ன சிந்தனையில் இருக்கா, யார் எதை யோசித்துட்ருக்கா, எல்லாம் ஏசப்பாவுக்கு தெரியும். ஏன் ஏசப்பாவுக்கு தெரியும் தெரியுமா? இந்த உலகத்தையே படைச்சது ஏசப்பா தான். எல்லா மனுஷனையும் ஏசப்பா தான் படைச்சாங்க. ஆமாம், மனுஷனுக்கு எவ்வளோ ஞானம் இருக்குதே, ஏசப்பா அந்த மனுஷனே ஏசப்பா தான் படைச்சாங்க. சகல ஞானத்தையும் உடையவர் இயேசு. அவருக்கு மறைவானது எதுவுமே இல்லை. உன்னை பற்றி ஏசப்பாவுக்கு தெரியும். ஆமாம், உன்னை தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே உன்னை தெரிந்து கொண்டார். உன்னை பெயர் சொல்லி உன்னை அழைத்திருக்கிறார். உன்னை அறிந்திருக்கிறார். உன் காரியங்கள் எல்லாம் ஏசப்பாவுக்கு தெரியும். இந்த சகையுடைய காரியத்தை எல்லாம் ஏசப்பாவுக்கு தெரியும். ஆமாம், அந்த அண்ணன் என்ன வேலை செஞ்சாங்க தெரியுமா? ஆமாம், இந்த அண்ணன் ஆயக்காரன், வரி வசூலிக்கிறவர், பணம் சம்பாதித்தார், அநியாயமாக சம்பாதித்தார், மக்களெல்லாம் ஏமாத்தினார், பணத்தெல்லாம் கொள்ளையடித்தார், இப்படி துணிகரமான பாவத்தெல்லாம் செய்தார். அவருக்கு பாவம்னே தெரியல. ஆனால் ஏசப்பாவை பார்க்குறதுக்கு ஆசைப்பட்டார். ஏசப்பாவும் அந்த வழியாக வந்தாங்க.
கரெக்டாக அந்த அண்ணன் எந்த மரத்தில் ஏறி இருந்தாங்களோ அந்த மரத்துக்கு கீழே ஸ்டாப் கரெக்டாக. ஏசப்பா பின்னாடி பெரிய கூட்டம், நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. நடந்து வந்துட்டுருக்கும்போது கரெக்டாக ஏசப்பா அந்த மரத்துக்கிட்ட வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி நின்றுட்டாங்க. சகையனுக்கு எப்படி இருந்திருக்கும், சந்தோஷம் வந்திருக்குமா, ஆ பரவாயில்ல ஏசப்பா கரெக்டாக நிற்கிறாங்கன்ட்டு. பயம், ஐயோ நானே நான் ஒளிஞ்சு கிடக்குற யாருக்கும் தெரியக்கூடாதுருக்கேன், கரெக்டாக ஏன் முன்னாடி வந்து நிற்கிறார் பாரு, ஒட்டாடா கிளம்ப மாட்டிருக்காரு நினச்சிட்டு இருப்பாங்களே. ஆனால் ஏசப்பா கரெக்டாக நின்னாங்க. நின்றுட்டு ஏசப்பாவுக்கு தெரியும்ல இந்த மரத்தில் யார் இருக்கான்ட்டு, சகை ஒன்றே தான் இருக்காங்கன்னு தெரியும். அப்படியே அண்ணா வந்து பார்த்தாங்க. ஐயோ என்ன என்னையே பார்க்குறாரு, இவர் தான் ஏசுவோ, ஓஹோ சகைவே அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இருந்திருக்கும் பேர் சொல்லும்போது, ஷாக் ஆகிட்டாங்க. சகைவே சீக்கிரம் கீழே இறங்கி வா, ஆடா இறங்கி வர வர சொல்கிறார். இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும்னு சொல்லிட்டார். சகை எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஏசப்போ என் பேரை சொல்லிட்டாங்க, ஏய் என் பேரை சொல்லிட்டாங்கடா, உடனே குடுகுடுன்னு இறங்கினாங்க. ஏசப்பா என்ன சொல்லுங்க ஐயா, ஏசப்பா சொன்னாங்க நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்கணும்ப்பா. எப்படி எப்படி பாருங்கள், எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் இந்த அண்ணனுக்கு, உன் வீட்டில் இன்றைக்கி நான் தங்க போகிறேன்னு சொன்னாங்க. ஆசையாக, சரி எங்கள் வீட்டுக்கு வாங்க. அந்த அண்ணன் வேண்டான்னு சொல்லலை. அந்த அண்ணன் சரி ஏசப்பா வாங்க ஏசப்பா எங்கள் வீட்டுக்குன்னு சொல்லி ஏசப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. ஏசப்பா அந்த சகை அண்ணன் வீட்டுக்கு போனாங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க எல்லோரும், ம் இவன் வீட்டுக்கெலாம் போகணுமாக்கும், இவன் மோசமானவன், இவன் ஏமாத்துவான், பணத்தெல்லாம் அநியாயமாக சம்பாதிப்பான், இவன் திருடன், ஆமாம் இவன் எவ்வளோ அக்கிரம அநியாயம் பண்ணுறான், இவன் வீட்டுக்கெலாம் போகணுமாக்கும் இந்த ஏசு. எல்லாரும் அப்படி முறுமுறுத்தாங்க. ஏசப்பா எதையுமே கண்டுகொள்ளலை. ஏசப்பா பாவிகளை நேசிக்கிறார். ஆமாம் எல்லாரையும் ஏசப்பா இந்த உலகத்தில் எல்லாரையுமே நேசிக்கிறார். ஆனால் அநியாயக்காரரையும் நேசிக்கிறார், அக்கிரம செய்கிறவங்களும் நேசிக்கிறார், எல்லாரையும் ஏசப்பா நேசிக்கிறார். எப்படியாக எல்லோரும் மனம் திரும்பணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் ஏசப்பா இருக்கிறார். இந்த சகையும் எப்படி மனம் திரும்பிடுவான் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் தான் ஏசப்பா அவனை தேடி பாருங்கள் அவன் வீட்டுக்கு போகிறார். சகைவே இன்றைக்கு இந்த வீட்டில் ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா, ஏசப்பா வீட்டுக்கு கூப்பிட்டான்ல, ஏசப்பா உன் வீட்டில் தங்கணும்னு சொல்லும்போது சரி ஏசப்பா வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனான்ல, இடம் கொடுத்தான்ல வீட்டுக்கு, வேண்டான்னு சொல்லியிருக்கலாம்ல, அப்போ இடம் கொடுத்தான்ல, அப்போ ஏசப்பாவை நேசிக்கிறான் தானே. ஏசப்பா சொன்னாங்க இந்த வீட்டுக்கு இன்றைக்கி ரட்சிப்பு வந்தது. ஏசப்பா அந்த வீட்டில் வந்து அவனுக்காக ஆசீர்வதித்தாங்க, அவனை ஆசீர்வதிச்சாங்க, அந்த வீட்டை ஆசீர்வதிச்சாங்க. அன்னையிலேருந்து அவன் நல்ல மனுஷனாக மாறிட்டான். அவன் அவனுக்குள்ள கெட்ட எண்ணமே இல்லை, மற்றவங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை, அநியாயமாக பணம் சம்பாதிக்கணும் அந்த எண்ணம் இல்லை. ஆமாம் நல்ல மனுஷனாக மாறிட்டான். அவன் சொன்னான், ஏசப்பா நான் யார்கிட்டலாம் அநியாயமாக பணம் சம்பாதிச்சனோ அதை நான் திரும்ப 4 மடங்கு கொடுத்துட்றேன் ஏசப்பா என்று சொல்லி அவன் தான் செய்த குற்றத்தெல்லாம் ஆண்டவட்ட சொன்னான், ஆண்டவட்ட மன்னிப்பு கேட்டான், ஏசப்பா பிள்ளையாக மாறினான். தம்பி தங்கச்சி ஆமாம் நல்ல மனுஷனாக மாறிட்டான் அந்த அண்ணன், நீங்களும் நல்ல மனுஷனாக மாறுங்க சரியா. ஏன் பாருங்கள், இந்த அண்ணன் இந்த அதிசயமான தேவனை கண்டு கொண்டாங்க. அந்த அதிசயமான தேவனை அவங்க ஏற்றுக்கிட்டதுனால, அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போனதுனால பாருங்கள், இந்த அதிசயமானவர் இந்த அண்ணன் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த அண்ணன் வாழ்க்கையை அதிசயமாக மாறிட்டு அற்புதமாக மாறிட்டு, எவ்வளோ அலங்கோலமாக இருந்துச்சு, எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு இந்த வாழ்க்கை, இந்த அண்ணன் லைஃப் இப்போ அதிசயமாக மாறிட்டு, ஆமாம் அற்புதமாக மாறிட்டு. ஏன், அந்த இயேசு வந்ததுனால. இப்போ ஏசப்பா உங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்கள் வாழ்க்கை அதிசயமாக மாறும். அந்த அதிசயமானவர் உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்களும் அதிசயமாக மாறிடுவீங்க, அற்புதமாக மாறிடுவீங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையிலையும் அதிசயங்களை செய்ய போகிறாரு இந்த சகைவனை வாழ்க்கையில். ஆமாம் அதிசயங்களை ஏசப்பா செய்தாங்க, உங்களுக்கு என்ன செய்வாங்க, செய்வாங்க சரியா. சரி இந்த அதிசயமானவர் யாருக்கெலாம் வேணும், அந்த ஏசப்பா யாருக்கெலாம் வேணும், எல்லாம் கை கூப்புங்க, கண்ணம் போடுங்க. ஏசப்பா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, சகேவனை வீட்டுக்கு போனீங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, என் உள்ளத்தில் வாங்க ஏசப்பா, நீங்கள் எங்களுக்கும் அதிசயமானவராக வெளிப்படுங்க ஏசப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பான்னு சொல்லி கேளுங்க. தகப்பனை நோக்கி பார்க்குறோம், என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தம்பி தங்கச்சியும் ஆசீர்வதிங்க. இந்த சகையுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தேவன் கொடுத்தது போல், ஆண்டவரே அதிசயம் வெளிப்பட்டது போல், அவருடைய வீட்டில் ரட்சிப்பு வந்தது போல, அவருடைய பிள்ளையுடைய இல்லங்கள்லேயும் உள்ளங்கள்லேயும் ரட்சிப்பு உண்டாகட்டும் பா. ஆண்டவரே நம்முடைய அதிசயம் நடக்கட்டும்னு சொல்லிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அறியதோர் வாய்ப்பு அன்பிற்குரியவர்களே, நீங்களும் உங்கள் குடும்பத்தின் சார்பாகவோ அல்லது உங்கள் பிள்ளைகளின் பிறந்தநாள் சார்பாகவோ
ஒரு நிகழ்ச்சியை வழங்கலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.